மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு வயசான ஒரு 60 வயசு ஆகும்போது நமக்கு ஒரு பென்ஷன் அப்படின்ற சம அமௌண்ட் நமக்கு மாதம் கிடைச்சா யாரையும் எதிர்பார்க்காம நம்ம வாழக்குண்டான ஒரு சூப்பரான வழி தான். அதுக்குண்டான வழி தான் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் பென்ஷன் கிடைக்கும். இல்லைன்னா ப்ரைவேட் செக்டரில் நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான், சாதாரண கூலி தொழிலாளியாக இருக்கிறவங்களுக்கு பென்ஷனும் எதுவுமே கிடைக்கிறதில்ல. ஸோ அவங்களுக்கும் பென்ஷன் கொடுக்குற ஒரு திட்டம் தான் இது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா கிழக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். சரி, இன்றைக்கி பார்க்குறது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சூப்பரான பென்ஷன் ஸ்கீம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் எங்களுக்கு வீடியோ சொல்லியிருக்கேன், சேனலில் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைன்னா பார்த்துக்குங்க. அதாவது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், தமிழக அரசு வழங்கக்கூடிய இலவசமாக வழங்கக்கூடிய திட்டம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தபால் துறை பென்ஷன் யோஜனா திட்டத்தில் எப்படி சேரலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக எப்படி சேரலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகன்யா ஸ்மிருதி யோஜனா மூலமாக பெண் குழந்தைகளுக்கு எப்படி சேரலாம், எல்லாம் எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். சரி வாங்க, இன்றைக்கி பார்க்க போகிறது பிரதான மந்திரி அமைப்பு சாரா ஓய்வூதிய திட்டம். இது வந்து ஆக்சுவல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாம் யோகி மந்தன் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லதான் யோஜனா. இன்டர்நெட்டில் சர்ச் போனால் உங்களுக்கு தெரியும். இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டால் உங்களுக்கு தெரியும். இதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி, யார் யாரெல்லாம் சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் இதில் சேர முடியாது. அதுக்குள்ளே நம்ம டேக்ஸ் பே பண்ணுறவராக இருந்தாலும் உங்களால் இதில் ஷேர் பண்ணலாம். நீங்கள் பேன் கார்டை வச்சு உங்கள் பேரில் டேக்ஸ் பே பண்ணுறவராக இருந்தால் இதில் உங்களுக்கு சேர முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே வந்துட்டு ஒரு சம் அமௌண்ட், அதாவது மினிமம் 3000 ரூபா மேக்ஸிமம் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை பொறுத்திருக்கும், உங்களுக்கு வந்துட்டு பென்ஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இதில் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 18 வயசுலேருந்து நீங்கள் 40 வயசு வரைக்கும் சேரலாம். இதில் யாராக இருந்தாலும் சேரலாம். இது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணக்கூடாது. இல்லாத பட்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 40 வயசு வர வரைக்கும் உங்களுக்கு சேரலாம். இதில் அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுவராக இருக்கிறவராக இருந்தால் நீங்கள் 55 ரூபாய் பே பண்ணால் போதும். 40 வயசுவராக இருக்கிறவங்க தான் உங்களுக்கு 200 ரூபா பே பண்ணால் போதும். இதாவது பார்த்தீங்கன்னா 18 வயசுல 55 ரூபா வரும், 19 வயசில் ஒரு 57 ரூபா, 20 வயசில் உங்களுக்கு ஒரு 60 ரூபா. இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் ஏறியே போகும். ஏறி போய் பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா வரைக்கும் வரும். 200 ரூபான்ற ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத வருமானம் அப்படின்னு பார்த்தா 15,000 ரூபாய்க்கு கீழே தான் இருக்கணும். மஸ்ட்டாக உங்களுக்கு 15,000 கீழே இருக்கணும். ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படியெல்லாம் கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வருஷம் கட்டினா போதும். 10 வருஷம் கட்டினா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்குள்ள 1,00,000 ரூபாய் நீங்கள் கட்டியிருக்கீங்கன்னா 1,00,000 ரூபா கவர்மெண்ட்டும் கட்டும் உங்களுக்கு. ஸோ டோட்டல் 2,00,000. இந்த 2,00,000 ரூபா அமௌண்ட்டுக்கு நீங்கள் 10 வருஷம் கழிச்சா நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கிறவங்க தான் நீங்கள் கட்டுற அமௌண்ட் மட்டும்தான் கிடைக்கும், கவர்மெண்ட் கட்டுற அமௌண்ட்டு கிடைக்காது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 5 லட்சம் நீங்கள் கட்டியிருக்கீங்க, 10 வருஷம் ஆகலை. இல்லாத வருஷம் நீங்கள் கட்டினா 5 லட்சம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், கவர்மெண்ட் கட்டினா 5 லட்சம் கிடைக்காது. 10 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் நீங்கள் கட்டின அமௌண்ட்டும் கிடைக்கும், கவர்மெண்ட் கட்டின அமௌண்ட்டும் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு பென்ஷன் கிடைக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எடுக்காமல் அப்படியே விட்டா என்னென்னு பார்த்து, எடுக்காமல் விட்டால் அதுக்கு தகுந்தோட இன்ட்ரெஸ்டோட சேர்த்துன பென்ஷன் தான் உங்களுக்கு வரும் அந்த 60 வயசுக்காக முடிஞ்சதுக்கப்புறம். சரி, இப்போ ஒரு நேச்சுரல் டெத் இந்த மாதிரி ஒரு ஆச்சு, ஒரு ஆக்சிடென்ட் டெத்தாக இருந்தாலும் நேச்சுரல் டெத்தாக இருந்தாலும் இதுக்கு கிளைம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நாமினி பேருக்கு கிடைக்கும். அவங்களுக்கு வந்து முழு தொகையும் நாமினிக்கு கிடைக்கும். நாமினிக்கு 60 வேணால் உங்களுக்கு பென்ஷனும் கிடைக்கிறதுக்குண்டான இதுவும் கிடைக்கும். எப்படி வேணாலும் நாங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் வேணாலும் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா எனக்கு பென்ஷன் வேணாலும் பென்ஷனாகவும் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தினமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் அமௌண்ட் 40 வயசான நீங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் அமௌண்ட் 7 ரூபா தான் ஒரு நாளைக்கு வருது. 7 ரூபா வந்து அப்போ கரெக்டாகவே ஒரு 200 ரூபா நீங்கள் சேர்த்து வைக்க முடியும். ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் ஒரு நாளைக்கு. இது உங்கள் ஃப்யூச்சருக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னால் முடியல 10 வருஷத்துக்கு உள்ளே எடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் எடுக்கணும்னான வாய்ப்பு. அதுதான் இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்டான விஷயம். எப்போ வேணால் நமக்கு எடுத்துக்கலாம், அது ஒரு விஷயமா இருக்குது. பட் என்ன, கவர்மெண்ட் கட்டுற காசு மட்டும் கிடைக்காது, இல்லாமல் நீங்கள் கட்டின அமௌண்ட் எப்போ வேணாலும் நீங்கள் எடுக்கிறதுக்குண்டான ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்குது. சூப்பரான ஆப்ஷன். இது எங்கே சேரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் பேங்க் போய்ட்டு பேங்க்காக இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தால் ரொம்ப ஈஸியான மெத்தட். ப்ரொசீஜரும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் சேர்றது தான் ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கீம். இங்கே போய் நீங்கள் கேட்டு இப்போ நீங்க 20 வயசுல உங்களுக்கு ஆகுது நீங்க இப்பதான் ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படினு நினைச்சா கவர்மெண்ட் வேலை இல்ல பிரைவேட் வேலை தான் இருக்கு எனக்கு சின்ன ஒரு கடை ஏதாவது ஒரு 5000 கீழ தான் எனக்கு சம்பளம் கிடைக்குது அப்படினா நீங்க கண்டிப்பா இதல வந்து போய் சேரலாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கட்டுங்க கட்டனதுக்கு அப்புறம் 60 வயசுக்கு மேல யாரையுமே டிபெண்ட் பண்ணாம நிம்மதியான ஒரு லைஃப் நம்ம வாழலாம் அன்னைக்கு நமக்கு ஒரு 4000 ரூபாய் 7000 கூட ஒரு பெரிய விஷயமா தான் நமக்கு தெரியும் ஏனா 60 வயசுக்கு மேல இந்த பென்ஷன் யோஜனா திட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா thumbs up பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து நல்ல வீடியோல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்